ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஏனிங். அண்ட் சிந்தி நம்ம ஒரு சூப்பரான ஏனிங் ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நான் 100% நான் ஸ்வேராக சொல்லுவேன். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருமே இந்த ஆப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட் ஒர்க் தான், ஓகேவா? இந்த இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். ஸோ சைன் அப் பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து சைன் அப் பண்ணுறது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 100 ருபீஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆகிடும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு புரியாமல் போகலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் என்னென்னலாம் பண்ணுன்ட்டு. ஸோ அது பிரகாரம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட் ஒர்க் தான், ஓகேவா? ஸோ அது பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 100 ரூபாய் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஆட் ஆகும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இதில் பேமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஏர்ன் பண்ணிட்டு வந்தால் இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் வந்து எப்போ வேணாலும் முடியலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சைன் அப் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் கிடைக்கும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் ஒர்க் தான், நம்ம ஜஸ்ட்டு இதில் சைன் அப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ருபீஸ் கிடைக்கும், ஸோ ஓகேவா? ஸோ சைன் அப் பண்ணுன்னா ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கஷ்டம்னா ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. 100% ஜென்யூனான ஆப்னே சொல்லலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரொம்பவே செக்யூரான ஆப் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆப்பை பற்றி நமக்கு வந்து ஆக்ட் பண்ணிடுவாங்களா அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து தாராளமாக இதில் வந்து கொடுக்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக இதில் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு இதில் வந்து கண்டினியூ வித் கூகுள்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்கள் இமெயில் வச்சு சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதனா இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்த பிறகு உங்களோட நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மொபைல் நம்பர் என்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருப்பீங்க, பார்த்தீங்களா? ஸோ அந்த மொபைல் நம்பர் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அது எதுக்காக நான் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபைன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வெரிஃபை கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ வெரிஃபை பேன் என்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இங்கே வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நீங்கள் தாராளமாக இதில் என்டர் பண்ணலாம். ஸோ ஜென்யூனான ஒரு ஆப்னே சொல்லலாம், அதனால் நீங்கள் தாராளமாக இதில் இது பண்ணலாம், ஓகேவா? ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் கொடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ சப்மிட் கொடுத்த பிறகு ஸோ கன்ஃபார்ம் உங்களோட நீங்கள் பேன் கார்டு கொடுத்த நம்பருக்கு அந்த நேம்லேயே உங்களோட பேன் கார்டு நேம் இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ அந்த நேம்லாம் இங்கே வந்துடும். ஸோ கன்ஃபார்ம் ஐஎம்என் அது இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட நேம் வரும். ஸோ இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து மேல் ஆர் ஃபீமேல் ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் என்னவோ அது கொடுத்துக்கோங்க, ஓகேவா? கொடுத்த பிறகு இங்கே வந்து ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கேட்டிருப்பாங்க, நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கொடுத்த பிறகு இங்கே வந்து டீட்டெயில்ஸ் ரிக்வயர்ட் டு ஃபினிஷ் கேஒய்சி அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து மதர்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேம் இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ கொடுத்த பிறகு மியூச்சுவல் ஃபண்ட் நாமினின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோன் கொடுத்துக்கணும், ஓகேவா? நோன் கொடுத்துக்கோங்க. நோன் கொடுத்த பிறகு இங்கே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கீழே. ஸோ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ உங்களோட நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ரா பண்ண மணியை வந்து வித்ரா பண்ண விரும்புகிறீங்களோ ஸோ அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டு கொடுத்து செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதான் நீங்கள் கொடுத்த பேங்க் நீங்கள் செலக்ட் பண்ண பேங்க்குக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸோ அக்கௌண்ட் நம்பரோட ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரோட ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துக்கோங்க, ஓகேவா? கொடுத்த பிறகு இங்கே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்டோட நம்பர், ஸோ அந்த நம்பர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஓகேவா? ஸோ அது என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பேங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும், ஓகேவா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபார் கேஒய்சின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ கொடுத்த பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஆதார் கார்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆதார் கார்டில் லிங்க்காக இருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து அலோன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அலோன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா டிக் டிக்னு கொடுத்துட்டு இங்கே சப்மிட்னு கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ சப்மிட்டட் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி டிக் வந்துடும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஃபோட்டோ டேக் ஏ ஃபோட்டோன்னு இருக்கும், உங்களுக்கு வந்து கேமரா ஆப்ஷனுக்குள்ள போகும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ பேன் கார்டு ஆதார் கார்டு நம்பர். ஸோ அதுக்கு வந்து
நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து எடுக்கணும். ஸோ கேமராக்குள்ளே போகும், இங்கே கேமரான்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அது கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களோட சைன் போடுற மாதிரி இருக்கும், ஓகேவா? சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இங்கே ப்ராசஸ் டு சிக்னேச்சர்ன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இங்கே வந்து உங்களோட இனிஷியலோட உங்கள் சைன் போட்டுக்கோங்க. ஸோ சைன் போட்டுட்டு இங்கே வந்து சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்த பிறகு இங்கே வந்து ஆதார்ஸ் இ சைன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ராசஸ் டு ஆதார் இ சைன்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து இ சைன்ன்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிக் டிக்ன்ற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஐ கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் டிக் கொடுத்துட்டு ப்ராசஸ் டு இ சைன்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்தோடனே இங்கே வந்து சைன் நவுன் அப்படின்ற இருக்கும். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு ஸோ இங்கே வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட ஆதார் கார்டோட நம்பர், ஓகேவா? உங்களோட ஆதார் கார்டோட நம்பர் வந்து இங்கே மஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை என்டர் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், கங்க்ராச்சுலேஷன்ஸ்ட்டு இந்த மாதிரி டிக்னு வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓம் பேஜ் வந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி எக்ஸ்ப்ளோர்ன்ற ஆப்ஷன் கூட இருக்கும், இங்கே வந்து யூன்ற ஆப்ஷன் வந்துக்கோங்க, ஓகேவா? ஸோ யூன்ற ஆப்ஷன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், ஓகேவா? ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஸோ 100 rupees இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். அப்படி உங்களுக்கு கிரெடிட் ஆகலைனா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ மெசேஜ் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்லேயே போய்ட்டு செக் பண்ணுங்கள் பேமெண்ட் வந்துச்சா இல்லையான்ட்டு. ஸோ 5 or 10 instant கிரெடிட் ஆகிடும். அப்படி கிரெடிட் ஆகலைனா 5 or 10 minutes அப்படி இல்லைனா 1 hour அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இந்த ஆஃபர் வரைக்கும் மணி வந்து கன்ஃபார்ம் கிரெடிட் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் வந்து யாரும் மிஸ் பண்ணிடுதுங்க, ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆஃபர்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்பவே செக்யூரான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை, ஓகேவா? ஸோ இந்த டீடைல்ஸ் கொடுத்தா என்ன ஆக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு கவலையும் பட தேவையில்லை. இது வந்து ஒரு சூப்பரான ஜென்யூனான ஆப் தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியாதனா கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஆப் பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் யூடியூப்பில் போனீங்கனாலே திடீர்னு ஏன்னா யூடியூப் வீடியோ பார்க்கும்போது இந்த ஆப் பற்றிலாம் ஆட் வரும். ஸோ ஆட்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜென்யூனான ஆப் தான், எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொன்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees இந்த மாதிரி வந்துடும், ஓகேவா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும், கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி கிரெடிட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஒரு 1 or 2 hours வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிரெடிட் ஆகும். ஸோ இந்த ஆஃபர் இருக்க வரைக்கும் உங்களுக்கு வந்து மணி கண்டிப்பாக ஆட் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் ரெஃபருக்கு 100 rupees தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரிஜிஸ்டர் உங்கள் லிங்க் வழியாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து சைன் அப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் சைன் அப் பண்ணாலே உங்களுக்கு வந்து 100 rupees இதுவாகிடும். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் 100 rupees வந்து கிரெடிட் ஆகும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்துருச்சுன்னா கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கும் பேமெண்ட் ஆட் ஆயிடுச்சுன்னா, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன் வித் அஸ், பை.